ஆனால் 0 to 2π எக்ஸ் லாக் 3+cosx பை 3 - cosx டிஎக்ஸ். அதை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம், அது ஈக்குவேஷன் 1. லிமிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2π கொடுத்துருக்காங்க, 0 to 2π. ஸோ எக்ஸ் எடுத்துடலாம், 0 to a ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் எடுத்துடலாம், 2π - x மாற்ற போகிறோம். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் 2π - x. ஓகேவா? இப்போ காஸ் 2π - x வந்திருக்கு, கரெக்டாக? இதுக்கு ஆல்ஸ் வட்டிக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும். அது தெரியாதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ஸ் வட்டிக்கு அப் காஸ் 2π - x ஓட ஆன்சர் காஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ காஸ் 2π - x எடுத்துலாம் காஸ் எக்ஸை மாற்றிடுறோம். அடுத்து லாக் 3+cosx 3 - cosx ரெண்டு டைமுக்கும் இருக்குது, 2π இருக்குது, எக்ஸுக்கும் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே கொண்டு வாங்க, 2π ஒரு தரம், அந்த எக்ஸுக்கு ஒரு தரம். ஓகேவா? ஸோ இதில் இந்த எக்ஸு லாக் 3+cosx பை 3 - cosx எதற்கு ஈக்குவேஷன் 1 மாதிரியே இருக்கா? ஸோ அதை என்னென்னு மாற்றிக்கலாம், நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு மாற்றிக்கலாம். ஸோ அது ஈக்குவேஷன் 1 மாதிரியே இருக்குது. ஸோ என்னென்னு மாற்றிடுறோம் நம்ம அதை எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த -f(x) LHS கொண்டு வந்துருங்க, கொண்டு வந்தால் என்ன ஆகிடும், +f(x)ஆக மாறிடும். ஸோ f(2π - x +f(x) = 2π log 3+cosx பை 3 - cosx. அதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னா 0 இருக்கும், ஏன்னா அதுக்கு ஒரு நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ப்ராப்பர்ட்டி சைடில் எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ இதில் ஆன்சர் என்ன ஆச்சு நம்மளுக்கு, 0 ஆகிடுச்சு. ஸோ ஏன் 0 ஆச்சுன்னா f(2a - x +f(x) வந்தால் அதோட ஆன்சர் என்னவாக இருக்கும், 0 இருக்கும். ஸோ இந்த ப்ளூ கலர் எழுதிருக்கிறதும் அங்கே இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கா, காஸ் 2π - x +f(x)? ஸோ தான் அது ஆன்சர் 0 ஆகிடுச்சு.